ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமே சீரீஸ் பார்த்தீங்கன்னா லவ் ஆஃப்டர் வேர்ல்ட் டாமினேஷன் அனிமே சீரிஸோட 8வது எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பேசுகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடுலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோவில் போகலாம். இப்போ கேரட் ஆஃப் ஃபைவ் இருக்கிற அந்த பில்டிங் தான் காரங்க. அந்த இடத்துல நம்ம ஃபுடோவும் பார்த்தீங்கன்னா ரூமில் போவே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்குஜியும் ஹேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுடோகிட்ட உங்களுக்காக ஒரு லெட்டர் வந்துருக்குது, அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அது ஃபுடோவும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா அது ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்துட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். என்னாச்சு அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்க்குறான். இது யார் எத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கான். அப்புறமா டெட் ஸ்கூலில் தான் கட்டினாங்க. அந்த ஸ்கூலில் அவங்க பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்துன்னு லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா இவங்களோட லஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எடுத்து சாப்பிட்றா. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா எது லஞ்ச் எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. அப்போ பக்கத்து இந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்மி ஆடாத, உனக்கு எவ்வளோ தெரியும் அவளோட லஞ்சு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க பதிலுக்கு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டு மிரட்டா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் பிரின்சஸும் ஸ்டீல் பிரின்சஸும் வந்து வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவ்வளோ பேர் தான் ஹோதோ, இவ வந்து கிளாஸ் 2B படிக்கிறா, நீளமான ஹேரு, டை வேற அடிச்சுருக்கா, நெயில் பாலிஷ் போன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் பிரின்சஸும் சொல்ல உனக்கு இல்லை அதனால நீ போட மாட்டே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காண்ட வராங்க. அப்புறமா அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ஸ்மி கிட்ட வந்துட்டு டெட்ஸ்மி உன்னை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல என்ன விஷயம் சொல்லி உங்களுக்கு அது சீக்கிரம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா வரான். அதாவது ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்துருக்கேன். அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு வரான். அப்போ வரும்போது பரவாயில்லையே சீக்கிரமா வந்துடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஏய் நீ தானே இந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்க ஆமாம் நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்னப்போ முக்கியமாக சொல்லணும்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் சொல்கிற விஷயங்களை நீ எனக்காக செய்யணும். அப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்யாமல் அதுக்கு ஒத்துக்கலனா நான் இந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிடுவேன், பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ப்ளீஸ் உண்மையிலேயே பப்ளிஷ் பண்ணிவிடு. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட கண்ணை மட்டும் மாறிச்சிடு, சென்சார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க இவங்களும் பார்த்தீங்கன்னா சாக வராங்க. சரி இந்த மாதிரி பண்ணுறதுனால உன்னோட பேர் தான் கிடும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேர் தான் கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்க எனக்கு பரவாயில்ல, ஆனால் நான் சொல்கிற மாதிரி சென்சார் பண்ணிட்டு நீ அப்போ பப்ளிஷ் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் பயந்து நான் அவளை லவ் பண்ணுறத விட எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கினே அவள் கூட வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்து நான் சொல்றது கேட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்போ நான் எனக்கு வசதியாக தான் போச்சு. அப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீ செஞ்சினாதான் அவளோட ஐஸை வந்து நான் சென்சார் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா சென்சார் போட முடியும் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா மிரட்டுறது கேட்டுட்டு இவனும் பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயமுறா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேட்டினாதான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சரி என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஃபோனை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க சரி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா டவடையில் அடிச்சுட்டு நல்லா உசராக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பியும் ஒன்று யோசிச்சுட்டு சரி இந்த தடவை நீ என்னோட கையை கிஸ் பண்ணு அதை வீடியோ எடுக்கணும் அப்போ தான் எனக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலாம்னு போகும்போது அவன் கிஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் கிட்டே நின்றுருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துனே இருக்காங்க. அப்புறமா அவனும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அவன் தடையில் அடிச்சுட்டு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு சரி இந்த விஷயத்தெல்லாம் விட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை வான் பண்ணுறேன், நாளைக்கு நான் உனக்கான விஷயங்கள் மட்டும் யோசிச்சுன்னு வரேன் நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்புறாங்க. அப்புறமா எங்கள் கேரக்டர் ஃபைல எல்லாரும் சண்டை பண்ணிருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம ஃபோட்டோவும் டெட்ஸ்மே உட்காந்துருக்கும்போது நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ காமிச்சு நேற்று என் கிட்டே இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டா இந்த ஃபோட்டோ வச்சு மறக்கான் இது கேட்ட டெட்ஸ்மியும் அவளை நான் போய் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கே போக இல்லை வேணாம் டெட்ஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான். சரி அவள் பதிலுக்கு என்னென்ன செய்ய சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்ஸ்மி கேட்க அவள் வந்து என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ண சொல்லணும்னு சொல்ல சொன்னான் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னை கையை பிடிச்சி கிஸ் பண்ண சொன்னான் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது இவங்க வந்து கடுப்பாயிட்டு அவனை தூக்கி போட்டு சொல்லுவாங்க தரையில். அவனும் பார்த்தீங்கன்னா ஏ என்னடா பண்ண பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு கன்ஃபார்மாக பண்ணவே இல்லை ஒன்று தவிர எனக்கு வேறு யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்து சொல்லிட்டு இவனு பார்த்தினா சரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஃபுடோவும் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, அவகிட்ட நான் போயிட்டு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை சொல்ல டெட்ஸு மீது கேட்டு சோகமாகறாங்க எனது லவ் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம ஃபுடோவும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு சரி சோகமாகாத நான் அவகிட்ட போயிட்டு சொல்லி புரிய வைக்கிறேன் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுடோவும் அந்த பார்க்குக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கான். அப்புறமா நம்ம ஃபுடோவும் வந்த பிறகு சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன், நான் ஒரே விஷயத்தை சொல்கிறேன் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் தெரியல, நீ என்ன லவ் பண்ணுறேன் தெரியுது ஆனால் இது நடக்கவே நடக்காது ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசினது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வாய மூடுறா நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணுறது டெட் சுமிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது என் ஃபுடோவும் கேட்டுட்டு ஷாக் ஆகிறான். என்னது பொம்பு பார்த்தீங்களா கைஸ் டெட் சுமியை லவ் பண்ணுறாங்களா? அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லா பசங்களும் இவங்களை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறாங்க, அதாவது இவங்க தனிமையிலே இருக்காங்க. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாள் கிளாஸ் உட்காந்து இருக்கும்போது இவங்களோட நகங்களில் இருக்க நெயில் பாலிஷ்லாம் பார்த்துட்டு நம்ம டெட் சுமி இவங்ககிட்ட போயிட்டு நல்லா பேசுகிறாங்க. அப்புறமா தான் இவங்களும் சொல்கிறாங்க
எனக்கு அணிலிருந்து தான் டெஸ்மே பிடிக்கும், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, அவ ஒரு இன்னசென்ட் கேள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தினா சொல்றாங்க. அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இவங்களும் சொல்லும் போது ஃபுடோவும் பத்தினா எதுவும் சொல்லாத இவங்களும் பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீயும் என்ன பேருக்கு ஆரம்பிச்சிட்டா இதுலேருந்து உனக்கும் அவ்வளவு பிடிக்கும் அதனால என்கிட்ட நீ பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்தினா சொல்லும் போது இல்ல அப்படிலாம் இல்ல நான் உங்ககிட்ட பேசுறேன் ரெண்டு பேரோட என்னமோ ஒன்னே தானே, ஏன்னா உனக்கும் அவ்வளவு பிடிக்கும் எனக்கும் அவ்வளவு பிடிக்கும் இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பத்தினா சொல்றான். இவங்களும் பாத்தீங்கன்னா சரி இந்த ரகசியத்தை அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படியே யார்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பத்தினா சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்புறமா இவங்க கெக்கோ தான் காட்டுறாங்க. கெக்கோல இவங்க முன்மரம் நடந்து வரும்போது கரெக்டாக பார்த்தினா அந்த இடத்துல இன்னொரு பிரின்சஸும் இருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஹீட் பிரின்சஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவங்க இருக்கிறது பார்த்துட்டு பீஸ்ட் பிரின்சஸும் ஏய் ஹே ஹீட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு முன்னாடி போக பீஸ்ட் பிரின்சஸும் இவன் எப்பவுமே அவளோட மாஸ்க் கேட்க மாட்டா அவளோட ரகசியம் தெரியக்கூடாதுன்னு பார்ப்பல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா சொல்லும் போதே டெட்ஸுமையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது மற்றவங்களோட விஷயத்தில் நம்ம தலைவிடவே கூடாது அவனோட பர்சனல் விஷயம் என்னவோ அதுதான் அவங்களுக்கானது ஏன்னா அதெல்லாம் நம்ம நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பிரின்சஸும் கேட்டுட்டு இதுதான் டெட்ஸுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்க்கை கேட்டுறாங்க. அதை கேட்டவுடனே வேற யாரும் இல்லை இவங்க தான் ஹேனா ஹோஜா. அப்புறமா நம்ம டேரக்டர் ஃபைவ் சண்டை போட்டுருக்க ஒரு குறையான பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோவும் நம்ம ஹீரோக்கிட்டையும் நம்ம டெட்ஸுமிக்கிட்டையும் போயிட்டு ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தாங்க எனக்கு சுத்தமாக வரல எப்படி தான் பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இவங்க மூணு பேர் பிளான் போட்டுன்னு என்னன்னா நம்ம டெட்ஸுமியோட வீட்டுக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க மூணு பேரும் அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ நம்ம டெட்ஸுமியும் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் தங்கியிருக்கிற வீடு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹேரோவும் இல்லை இந்த இடத்துல நம்ம வந்தால் செத்துருவோம் ஏன்னா ஆபத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லும் போது நம்ம ஃபோட்டோ பார்த்தா டெட்ஸுமியோட வீட்டுக்கு போகிறேன் எப்படி இருக்குமோ சூப்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். அப்புறமா டெட்ஸுமியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கெக்கோ சேர்ந்தவங்களோட சோல்ஜர்ஸோட காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சுத்தனமாக திருப்பி போட்டுருக்கான். அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செக்யூரிட்டிலாம் தாண்டி உள்ளே போயிடறாங்க. நம்ம டெட்ஸுமியோட ரூமை போயிட்டு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ஸுமியோட வாசனை வரதுனால நம்ம ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ரசிச்சுன்னு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ஸுமியோட போனியும் இவனோட தவடையில வந்து ஒன்று விடுது சாரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோலை மீறி நடந்துனேன் சரி வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ காஸ்டியூம் போட்டுக்கினே டீச்சர் மாதிரி ஆகிட்டான். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்களை கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம டெட்ஸுமியோட நோட்லேருந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா கீழே வீது இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அதுலேருந்து பிரித்து பார்த்தா ஆள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் மார்க் எடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று சொல்லி தரவில்லையே ஏன் நீ எங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்க அதுவா எங்களோட ரூமில் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சேன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக கேஸ் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம ஹேரோவும் பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் சோதப்புறம் போல் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பாஸ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நம்ம டெட்ஸுமியும் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க. ஆனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரியவே இல்லை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் ஏ ஜட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியவே இல்லை. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு படிச்சு இருக்க போதும் சொல்லிட்டு நம்ம ஹேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசினு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா காலிங் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டெட்ஸுமியும் அங்கே போயிட்டு பார்த்தா சடனாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம டெட்ஸுமியோட அப்பாவும் கூட நம்ம டெட்ஸுமியோட தங்கச்சி வந்திருக்கிறத பார்த்த உடனே இவங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. அதோட நம்ம இவரும் கூட பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்க நம்ம இன்னொரு எபிசோட நாளைக்கு மீட் பண்ணலாம்.